உலக அளவில் இன்னைக்கு பல முக்கிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சிலவற்றை நம்ம இப்ப பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 3 லட்சம் பேரை தன்னுடைய இராணுவத்திற்காக புதிதாக திரட்டணும் அப்படின்னு எடுத்த முடிவுக்கு அந்த நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு வலுத்து வருது. 32 நகரங்களில் 730க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இராணுவ சேவையிலிருந்து திடீரென்று நிற்பதோ அல்லது சரணடைவதோ மிக பெரும் தண்டனைக்கு உரிய குற்றம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு விளாடிமிர் புட்டின். யுக்ரைனின் 4 முக்கியமான பகுதிகள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவற்றை தன்னுடைய நாட்டோடு இணைப்பதற்கு ரஷ்யா பொது வாக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கு. ஆனால் அதே வேளையில் அந்த பகுதிகளை எல்லாம் விடுவித்து தன்னுடைய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க போறதா யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதியளித்துள்ளார். இத்தாலியில இன்னைக்கு இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய முடிவுகள் நாளை காலைக்குள் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி முதன்முறையாக 2ம் உலகப் போருக்கு பிறகு முதன்முறையாக வலதுசாரி கூட்டணி அங்கு ஆட்சியை கைப்பற்றக்கூடும் அப்படின்னு மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஈரான்ல ஹிஜாப் அணிய மறுத்த பெண்மணி ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து அந்த நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. அங்கு பல இடங்களில் போராட்டம் வலுத்துக்கிட்டே இருக்கு. வடகொரியா மீண்டும் ஒரு ஏவுகணை சோதனையை நடத்திட்டு இருக்கிறதா தென்கொரியா ஜப்பான் 2 நாடுகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அந்த நாடு நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவக்கூடிய ஒரு ஏவுகணையையும் தயாரித்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது பல நாடுகளிடையே எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஃபியோனா புயல் கனடாவின் அட்லாண்டிக் கடற்கரை மாகாணங்களை பலத்த சேதத்துக்கு உட்படுத்தி இருக்குது. கரீபியன் கடல் பகுதியில் உருவான இந்த புயல் படிப்படியாக நகர்ந்து கடும் சேதத்தை விளைவித்துள்ளது. அங்கு நிவாரணப் பணிகளில் இராணுவம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ருடோ தெரிவித்துள்ளார்.